தர்மபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செஞ்ச பின்னர் அம்மாவட்டத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. கோவிட் 19 நோய் தொற்ற ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வியாழக்கிழமை தர்மபுரி மாவட்டத்தில் ஆய்வு செஞ்சாரு. அதன் பின்னர் தர்மபுரி மாவட்டத்திற்கான ₹15.91 crore மதிப்புள்ள 20 திட்டங்களை தொடங்கி வச்சதோடு மாவட்டத்தில் ₹69.90 crore செலவில் பல்வேறு துறைகளை சார்ந்த 117 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினாரு. மறு ஆய்வு கூட்டத்தின் பொழுது கோவிட் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கையாண்டு இருக்கிறதா பாராட்டின அவர், தர்மபுரி மற்ற மாவட்டங்களுக்கு ஒப்பிடும் பொழுது குறைந்த கொரோனா பரவுதல் வீதத்தை கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மாநில அரசு பரிந்துரைத்த அனைத்து வழிமுறைகளையும் மாவட்டம் சரியாக பின்பற்றி இருக்கு அப்படின்னு சொன்ன அவர், மாவட்டத்துல இதுவரைக்கும் 58க்கும் மேற்பட்ட சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. கோவிட் 19 நோயாளிகளை எளிதில கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டதா தெரிவிச்சிருக்காரு. சமுதாய அரங்குகள், வகுப்பறைகள், மாணவர்களுக்கான விடுதிகள் மற்றும் பொது சுகாதார நிலையங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்ச முதலமைச்சர், கோவிட் 19 வழக்குகள் அண்மையில் அதிகரிக்கிறதுக்கு பிற மாநிலங்கள், மாவட்டங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து திரும்பியவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொற்று நோயால எந்த ஒரு விவசாயியும் இதுவரைக்கும் பாதிக்கப்படவில்லை அப்படின்னும், மாநில அரசு விவசாயிகள் கூட நட்பு ரீதியான உறவை பகிர்ந்து கொண்டிருக்கிறதுனால மாவட்டம் செழிப்போட இருந்து வருவதாகவும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. விவசாயிகளோட நலனுக்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன முதலமைச்சர், தர்மபுரி ஒரு விவசாய மாவட்டம், சிறப்பு உதவிகளோட தங்கள் உற்பத்தியை சந்தைப்படுத்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டதுனால எந்த விவசாயியும் பாதிக்கப்படல. விவசாயிகளுக்கு பயிர் கடன்கள், பயிர் காப்பீடு மற்றும் வறட்சி நிவாரணங்களையும் அதிமுக அரசு வழங்கியிருக்க, விவசாயிகளுக்கு டிராக்டர், பவர் டில்லர் போன்ற விவசாய உபகரணங்கள் மானிய விலையில வழங்கி வரும், விதைகள் மற்றும் உரங்களும் மானிய விலையில அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடிமாமரத்து திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் வெற்றியை பெற்றதா சொன்ன பழனிசாமி, ஏரிகளில் மழைநீர் சேகரிக்கப்பட்டு அப்புறம் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 3 ஆண்டுகளில் அணைகள் கட்ட ₹1000 crore ஒதுக்கீடு செய்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. குழாய் திட்டத்தில் பல முக்கிய முன்னேற்றங்கள் கூட தர்மபுரி தமிழ்நாட்டோட மிகவும் பலமான மாவட்டங்களில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு.